வெல்கம் டு தமிழ் ஜாய். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். சமீபத்தில் இந்தியாவில் வைத்து நடைபெற்ற தியோதர் டிராபி தொடரில் சதமடிப்பதற்கு முன்பே சதமடித்து விட்டோம் என்று நினைத்து பேட்டை தூக்கி காட்டி சதத்தை கொண்டாடிய அஞ்சிகாரகானே, அதை பார்த்து நடுவர்கள் உள்பட உறைந்து போன ஒட்டுமொத்த வீரர்கள், அதன் பிறகு அனைவருக்குமே காத்திருந்த இன்னொரு அதிர்ச்சி, அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம் வாங்க. சமீபத்தில் நடந்து முடிந்த தியோதர் டிராபி தொடரில் ரஹானே தலைமையிலான இந்திய சி அணியும் ஸ்ரேயஸ் ஐயர் தலைமையிலான இந்திய பி அணியும் இறுதிப் போட்டியில் விளையாடியது. இதில் இந்திய சி அணி வெற்றி பெற்று தியோதர் டிராபியை கைப்பற்றியது. இந்த போட்டியின் போது ஒரு கட்டத்தில் இந்திய சி அணியில் ரஹானே பேட்டிங் செய்து கொண்டிருந்த போது சரியாக ரஹானே மட்டும் 97 ரன்கள் எடுத்தபோது சதமடித்து விட்டோம் என்று நினைத்துக்கொண்டு பேட்டை தூக்கி காட்டி சதத்தை கொண்டாடினார். இதை பார்த்து கொண்டிருந்த நடுவர்கள், வீரர்கள், ரசிகர்கள் என எல்லோருமே ஒரு நிமிடம் குழம்பி போயினர். இவர்களை பார்த்த ரஹானேவும் நாம் ஏதோ தவறு செய்து விட்டோம் என்று நினைத்தபடியே நடுவரை பார்க்க, அப்போது வெவிலியனில் அமர்ந்து இதை பார்த்து கொண்டிருந்த சக அணி வீரரான சுரேஷ் ரெய்னா எழுந்து நின்று, நீ சதமடிக்க இன்னும் 3 ரன்கள் தேவை என்று செய்கை மூலமாக வெளிப்படுத்தினார். இதை பார்த்த பிறகுதான் ரஹானேவுக்கு விஷயமே புரிந்தது. ஆக மொத்தம் இந்த சம்பவம் அனைவரையுமே சிரிக்க வைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். சரி, நீங்க சொல்லுங்க, ரஹானே செய்த இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.